Namaskaram. Om Sarvamangala Mangalye Shive Sarvartha Sadhige Saranyetriyam Bihe Gauri Narayani Namostude Sutamalilende Gomadi Nagarla Ulla Radha Pesren. இது வந்து கோலு நவராத்திரி கோலு வந்து 21 வருஷமா வச்சிட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா டேபிள்ல வச்சு ஆரம்பிச்சு படிப்படியா இப்போ 10 படி 11 படி கிட்ட வச்சிருக்கோம். இதோட தாத்பரியம் என்னன்னா லோக சேமம் சேமமா இருக்கணும்ங்கிறது தான் இதோட அர்த்தம். நல்ல மழை பெய்யணும், நல்ல பயிர் விளையணும், மக்கள்லாம் நாடு நகரம் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இதை வச்சு நம்ம நவராத்திரி அம்பாளுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதாவது படிப்படியாக நம்ம ஒவ்வொரு பொம்மைகளாக வாங்கும்போது நம்ம வாழ்வு படிப்படியாக ஸ்டெப் பை உயரும், படி உயரும். ஆமாம், படி உயர்ந்தால் வீடு உயரும், வீடு உயர்ந்தால் நாடு உயரும். அந்த ஒரு இதுக்காக நம்ம அதை அப்படியே பரம்பரையாக அப்படியே கொண்டு வரோம். இந்த வருஷம் பாண்டரங்கர், ருக்மணி தாயார், அப்புறம் சக்கரத்தாழ்வார், நந்தி, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் லக்ஷ்மி ஹைக்ரீவர், இந்த ஆறு பொம்மையும் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. ஸ்லோகம் வந்து டெய்லி சோபனம் சொல்லணும். சோபனம் சொல்லி தயிர் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் போட்டு அம்பாளுக்கு வந்து பிரீத்தியாக உள்ளது வடை, உளுந்த வடை எல்லாம் இது பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு அம்பாளுக்கு இது பண்ணணும். பண்ணினா அம்பாள் மனசு நல்லா குளிர்ந்து நல்லா இருப்பாள். அறுசுவை சித்திராண்டங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். சித்திராண்டங்கள் தான் அதை வந்து விரதமாக இருந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு வேளை சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணினா நமக்கு வந்து ஆன்ம பலம் வந்து கூடும். சக்தி உபாசனைக்கு விரதத்துக்கு வந்து நல்லது. 9 நாளும் நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக நம்ம பூஜை இதில் நல்லா கலந்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டேபிளில் தான் வச்சோம். டேபிளில் வச்சு புக்ஸு வச்சு டைரி அந்த மாதிரி இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு 2 படி 3 படி வச்சு அப்புறம் அந்த பீரோவில் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கட்டில் அதெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா வச்சு அப்புறம் தான் ஸ்டாண்டு வாங்கி இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். லலிதாம்பாள் தான் சாரதாம்பாள் தான் இதுக்கு வந்து, அதாவது சக்தி ஏகம் ஒன்று தான், பிரபஞ்சத்தில் சக்தி ஒன்று தான். அந்த ஒன்று ஒரு சக்தி தான் பல ரூபமாக இருக்குது. ஆமாம், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் இருக்கேன்னா நான் வந்து ஹஸ்பண்டுக்கு மனைவி, பொண்ணுக்கு வந்து அம்மா, அந்த மாதிரி சக்தி வந்து பல வடிவில் இருக்கா. இப்போ பொதுவாக குழு வந்து வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா பார்க்க வருவாங்க. ஆமாம், ஆமாம், அவங்களுக்கு வந்து பார்க்க வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க, எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? அதாவது அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, பழம், இந்த குங்குமம், மஞ்சள், இதுதான் மெயின். நம்ம சுமங்கலிகளுக்கு என்ன இது பண்ணுறோமோ அதை அப்படியே அவங்களுக்கு அம்பாளாக பாவித்து வர்றவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது ரூபத்தில் அம்பாள் ரூபத்தில் தான் வீட்டுக்குள்ளே நம்ம ஆற்றுக்குள்ளே வருவாள். அவளை வந்து அம்பாளாக நினச்சி நம்ம பூஜை பண்ணிட்டுருக்கோம். அது வந்து அவங்கவுங்க இஷ்டம், அது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம். இப்போ கோவிலுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி சூடன், பத்தி, சாம்பிராணி, பூமாலைகள் வாங்கிட்டு போகிற மாதிரி அது எப்படினாலும் வரலாம். குழு பார்க்கறதுக்கு எதுவும் வாங்கிடும் அப்படி ஒன்றும் கணக்கு கிடையாது, கட்டாயம் கிடையாது. வந்து அம்பாள் வந்து வதம் பண்ணி அதுதான் இன்றைக்கி வந்து விஜயதசமி, வெற்றி இது பண்ணுற அசுரனை அரக்கனை இது பண்ணி அவ வந்து நம்ம உலகத்தை வந்து காத்து. ஆமாம், பருமளிச்சந்திரன் முடிவு விஜயதசமி. இதுல இருந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சு அடுத்த ஒரு படி கூட போறோம் கண்டிப்பா அப்படிங்கறத சொல்லி நம்ம முடிச்சுக்குவோம். ஓகே, சந்தோஷம், வருஷம் வாங்க.